and I'll go is not enough. So hi guys, welcome back to TA Gaming. In the video like எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, and Danny Morrison அப்படின ஒரு legendary cricketer இருக்காரு. ஞாபகம் இருக்கா legendary cricketer? So அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம Real Cricketல commentary கொடுக்க போறாரு அப்படினா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? So காலையில இருந்து இதேதாங்க போயிட்டு இருக்கு, and finally Real Cricket இத மாத்தி ஸ்டோரியும் அதுக்கு அப்புறமேட்டு போஸ்டுமா போட்டு அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. So அந்த வீடியோவை இப்ப கொடுக்கறேன், நீங்க பாருங்க. So copyright problem naala na vandu sound kudukla ivar vandu enna sollirukana na or spoiler a iruken enakku vandu indha team oda absolute fun a irukku romba jolly a iruken na vandu enai television la paathirupinga so idhila vandu or real cricket la varaporen so kandipa vandu nalla irukapodhu indha gang oda enakku romba happy a iruke appdin solli mudichirundharu absolutely ipo vandu real cricket 22 vandu release aayi bayangara hit a irukku andha vishayathila ipo vandu pathina innoru commentary Danny Morrison varadhu sama interest இருக்கப்போது ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாங்க. பயங்கரமா இருக்கப்போது இப்போ வந்து இவரோட கமெண்ட்ரி வந்து வேற லெவலா இருக்கும், பாத்திருப்பீங்க. சவுண்ட் கேட்டாலே சமையா இருக்கு. ஸோ ஆல்ரெடி சஞ்சய் மாஞ்சரேக்கர் இருக்காரு, அது இல்லாமல் பத்தாவதுக்கு ஆகாஷ் சோப்ரா இருக்காரு, அப்புறம் விவேக் ரிஸ்வான் இருக்காரு. இங்கிலீஷுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாரு. ஸோ அதனால் இங்கிலீஷ் கமெண்ட்ரி அண்ட் கம்பைன் பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி தமிழ் கமெண்ட்ரி வருமானு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். தமிழ் கமெண்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க, மேபி யோசிப்பாங்க நமக்கு இதே போதுமா, மேபி தமிழ் ஃபாலோவர்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, ஸோ அதுக்காக கமெண்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. மெயின்லி அது வந்து ஒரு மேஜர் திங்காக இருக்கும், அதை வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஓகே நம்ம கொடுக்கலாம், ஹிட்டு கிடைக்கும் நமக்கு அப்படின்னு நினச்சி கொடுக்க அதிக சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்து கொடுக்கலாங்க. மேபி தமிழ் கமெண்ட்ரிக்கு ஒரு சின்ன ஃப்யூச்சர் அப்டேட்ஸில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கமெண்ட்ரி மிச்சம் வச்சுருக்காங்க, அந்த மேடமோட கமெண்ட்ரி, கிரிக்கெட்டர் மேடம் ஒரு கமெண்ட்ரி வெயிட்டிங்கில் இருக்குது. பேர் வாயில் நுழையில அந்த கமெண்ட்ரேட்டரோட இது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதையும் அடுத்த அப்டேட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ அடுத்த அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் எனக்கு கொடுத்தே ஆகணும், ஏன்னா அந்த ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அண்ட் பக் ஃபிக்ஸிங் எக்கச்சக்கமாக இருக்குங்க சில இது, அண்ட் டிஃபிகல்ட்டிஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஈஸியில் வச்சு விளையாண்டாவே பேட்டிங்கில் அவுட் ஆகிடுறாங்க, அண்ட் அதே மாதிரி ஏஐ செம்ம கிளவராக வேலை செய்யுது ஈஸிலேயே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி அதை சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ரியல் கிரிக்கெட்டோட ஒரு இதே இருக்குங்க. ஸோ தனியாக அப்டேட்ஸ் சீக்கிரம் கொண்டு வர பார்ப்பாங்க. அண்ட் RC20க்கு அப்டேட் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டங்க. அண்ட் 3GB ரேம் யூசர்ஸ்க்கு கேம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ப்ளே ஸ்டோர் வீடியோவும் 3GB ரேம் யூசர்ஸ்க்காகவே ஒரு வீடியோ ரெடி பண்ணி என்னோடய சேனலில் இருக்குது, மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன். அது இல்லாமல் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கேம் இன்னும் அந்த சில வெப்சைட்ஸில் வரலங்க. ஸோ வர்றப்ப கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஃபீல் பண்ணாமல் இருங்க, கேம் வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த வெப்சைட்ஸில். அப்படியும் வரல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஏன்னா நம்ம வந்து கிராஃபிக்ஸ் லெவலில் அந்த லெவலில் எதிர்பார்க்குறோம். அப்போ வந்து 3GB ரேமுக்கு யூசர்ஸ்க்கு வரணும்னா கிராஃபிக்ஸை கொஞ்சம் மட்டம் பண்ணி ஆகணும், குவாலிட்டியை அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் 4GB தான் எனக்கே ஹேங் ஆகுது சில நேரத்தில், சார்ஜ் இல்லாதப்போ ரொம்ப சார்ஜ் இழுக்குதுங்க, பயங்கரமான சார்ஜ் இழுக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லியே ஆகணுமா, அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க, எல்லாத்தையும் பண்ணிவிடுங்கப்பா. ஏன்னா நிறைய வியூவர்ஸ்க்கு ரீச் ஆகுது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வெறும் 19% மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டு பாதி யாருமே பண்ணுறதே இல்லை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து பாய் ஃப்ரம் TA Gaming. பாய் காய்ஸ்.